இந்நிலையில்தான் வேலுச்சாமி நேற்று முன்தினம் இரவு உப்புத்துறை பாளையத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் அதன் பிறகு நேற்று காலை வெகு நேரமாகியும் வீட்டின் கதவு திறக்கவில்லை அருகே இறந்தவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு வேலுச்சாமியின் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது வீட்டில் வேலுச்சாமி சேலையில் தூக்குப்பட்டு தொங்கியபடி இருந்துள்ளார் உடனே அவரை மீட்டு அரசு ஆஸ்பத்திரியிலும் சேர்த்துள்ளனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த டாக்டர்கள் வேலுச்சாமி இருந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இது பற்றிய தகவலை அறிந்த தாராபுரம் போலீசார் வேலுச்சாமியின் வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் அப்போது வேலுச்சாமி தனது கைப்பட ஒரு கடிதம் எழுதி வைத்திருப்பதும் தெரியவந்தது அந்த கடிதத்தில் எனது சாவுக்கு மாம்பாடி கிராம நிர்வாக அதிகாரியான சுரேஷ் என்பவர்தான் காரணம் என்று எழுதியிருந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து அந்த கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில்தான் வேலுச்சாமியின் மனைவியான சுதாவுக்கும் கிராம நிர்வாக அதிகாரியான சுரேஷுக்கும் கள்ள தொடர்பு இருப்பது தெரியவந்தது சுரேஷ் ஏற்கனவே திருமணமானவர் இந்த நிலையில்தான் வேலுச்சாமிக்கு தனது மனைவியின் கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்தவுடன் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் சுதாவிற்கும் வேலுச்சாமிக்கும் அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு சுதா தனது கணவரை விட்டு பிரிந்து பூங்கா அருகே சிபி கார்டனில் உள்ள ஒரு வீட்டில் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார் சுதாவின் கள்ளத்தொடர்பு குறித்து கணவரான வேலுசாமியிடம் சிலர் விசாரித்துள்ளனர் இதனால் அவமானம் தாங்க முடியாமல் வேலுச்சாமி தூக்கு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கிராம நிர்வாக அதிகாரியான சுரேஷை கைதும் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தாலுகா அலுவலக உதவியாளரின் கள்ளக்காதல் விவகாரத்தில் அவருடைய கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது